Cavins Milkshakes, the anytime, anywhere nutritious milk drink. Hey, Pappu! Pappu, nilla! Pappu! Pappu! வெரி குட். நாங்க கழுத்தை பிடிச்சு துரத்தாமலேயே வீட்டை விட்டு போற நல்ல முடிவு எடுத்துட்டி. இது ஏன் பேக்? வாசுகி, வீட்டை விட்டு போன நான் உனக்கு கெடு வச்சா பப்போட லக்கேஜும் ஏன் எடுத்து வெளியே போட்டிருக்க? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு ஏன் அப்பா? இது ஏன் வீடு? உனக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லவா? நான் பிறந்தப்போ எங்க அப்பா இந்த வீட்டை வாங்கினாரு, ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. எல்லாம் நான் பிறந்த ராசிதானு இந்த வீட்டுக்கு வாசுகின்னு ஏன் பேரை வச்சாரு? இந்த வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பாரு, அப்ப புரியும் உனக்கு. இந்த கதையெல்லாம் சொல்லி எங்க டைம வேஸ்ட் பண்ணாத. மரியாதையா உன் பெட்டி எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு. ஏய், இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்க, என்னமோ கதைங்கிற. இத பாரு, இது ஏன் வீடு? நான் ஏண்டி வீட்டை விட்டு போகணும்? அப்பா அம்மா இல்லாத பையன் இவனை முதல்ல வெளியே துரத்து. யார் அப்பா அம்மா இல்லாதவன் சொல்றேன்? தோ அவ்வளவுதான், அம்மாவ முழுங்கிட்டான், அப்பாவ ஜெயிலுக்கு அமிச்சிட்டான், சித்திய வீட்டை விட்டே துரத்திட்டான். எல்லாம் அவனோட ராசிதான். இப்ப அவனை அடிச்சாலும் ஏன்னு கேட்க ஆள் இருக்காங்களா? அப்படி பேசுறத முதல்ல நிறுத்து வாசுகி. அவங்க அப்பா ஒண்ணு செத்து போயிடல, ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு ஜெயில இருக்காரு, கூடி சீக்கிரம் வந்துருவாரு. அது வரைக்கும் இவன் அப்பா இல்லாத பையன் தானே வாசுகி. அவன் எங்க புள்ள? யாரை ஏமாத்துற? இத பாரு, நீ என்னதான் ஊரன் பிள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அது இந்த ஜென்மத்துல உன் பிள்ளை ஆகாது. மரியாதையா இந்த அப்பா அம்மா இல்லாத பையனை வீட்டை விட்டு துரத்து, அப்பதான் நீயும் உருப்பிடுவ. வாசுகி வாய அடக்கு. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டா? இந்த பையன் ராசி யாரையுமே வாழ விடாது. இவன் ராசிதான், இன்னும் உன் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட இல்ல. இவன் ராசிதான், இன்னும் நீ குழந்தையே உண்டாகல. இவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு குழந்தையே பிறக்காதடி. இவனை துரத்தினாதான் உனக்கு வயித்துல ஒரு குழந்தையாவது நிக்கும். ஓ, நல்லதுக்காக தான் நான் இவனை துரத்துறேன்னு நினைச்சுக்கோ பூமி. ஏய், ஓ நல்லதுக்காக தான் நான் உன்னை அடிச்சேன்னு நினைச்சுக்கோ வாசுகி. என்னடி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க? தினம் தினம் என்கிட்ட அடி வாங்கணும்னு உனக்கு என்ன வேண்டுதெல்லாம்? மரியாதையா உன் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடு. டேய், உன் பொண்டாட்டி என்ன அடிச்சிட்டு இருக்கா? நீ இப்படி வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்க? உன் திமிரு பேச்சுக்கெல்லாம் இது கம்மி தானே? எதுக்கு இப்ப எங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும் பப்போட ராசிக்கும் நீ முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? ஓயாம விஷத்தை கக்குறதுனாலதான் உன் வாழ்க்கை இப்படி. உனக்கு புருஷனும் குழந்தைங்களும் இருந்தும் உன் கூட இல்லாம இருக்காங்க. இத பாரு, என் குடும்பத்தை பத்தி நீ பேசாத. அப்ப நீ எங்க பப்பாவ பத்தி பேசாத. உனக்கு அந்த அருகதையே இல்ல. அவன் இங்கதான் இருப்பான். அவன் எங்க புள்ள? இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? இரு, நான் ஜெனிக்கு போன் போடுறேன். போன் போட்டு அவளை வந்து இவனை கூட்டிட்டு போக சொல்றேன். அவ பப்பாவ கூட்டிட்டு போக எப்ப எப்பன்னு காத்து தானே இருக்கா? அவகிட்ட என் பப்பாவ நான் கொடுக்கவே மாட்டேன். ஏய், நீ எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவ? உனக்கு பப்பா மேல என்ன உரிமை இருக்கு? நீ அம்மா மாதிரி இருந்தா நீயே ரியல் அம்மாவா ஆயிடுவியா? ஜெனியும் பப்புவும் ஒரே ரத்தம். உன்னை விட அதிகமா அவளுக்கு தான் இவன் மேல உரிமை இருக்கு. வாய மூடு வாசுகி.
அந்த ஜெனி ஒரு முட்டாள். நீங்க துரத்தினதும் அப்படியே பயந்து ஓடிட்டா. இதுவே நானா இருந்திருந்தா என் அக்கா பிள்ளைய கூட அப்பதான் நான் போவேன்னு பெரிய போராட்டமே நடத்திருப்பேன். யாரு எப்படி போராடினாலும் நான் என் பப்பாவை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இத பாரு, இவனுக்கு ஒரு வாரம் டைம் நான் கொடுக்கறேன். அதுக்குள்ள இவனா இந்த வீட்டை விட்டு ஓடலனா ஜெனிய தூண்டி இந்த குழந்தைய கேட்டு நான் உங்க மேல கேஸ் போட வைப்பேன். யாருக்கு இவன் மேல உரிமை இருக்குன்னு கோர்ட் சொல்லட்டும். பப்பு இங்க பணத்தை தொலைச்சாந்தாலும் சரியான அப்பாவி. அவனுக்கு பணத்தை கொடுக்காம இன்னும் கொஞ்சம் இத எக்ஸாம்ல எப்படி எழுதுனேன்? எங்க அப்பா பரீட்சையை பார்த்து எழுத சொன்னாங்க. அதனால இவன் தான் நல்லா எழுதுவானே, அதனால இவனை பார்த்து எழுதுன. யாரையும் காணுமே. டேய் யாரடா தெரியற? எனக்கு கொலை பசி, யாரும் மாட்டு வாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். டேய் அங்க பாரா, நாய் ஜாக்கிரதை போட்டு நடந்து வருது பாரு. டே வரும், அவ டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்காடா. அப்படியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.